बिस्मिल्लाह रहमान रहीम, अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। காத்தான்குடி நகரசபையும் அதே போல நகரசபை பொதுநூலகமும் இணைந்து நடத்துகின்ற வரலாறு பாடத்திற்கான விவரங்களோடு இன்றைக்கு நம்ம எல்லாம் சந்திப்பு வைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் விவரங்களை வழங்குவதற்கான வருகின்றார்கள் எம்எஸ்எம் முகநூல் நேரலையினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதேபோல் நீங்கள் எல்லோருமே சிறந்த தேக ஆரோக்கியத்தோடு நல்ல மனோநிலையோடு தொடர்ந்தும் உங்களுடைய கல்வியிலே ஈடுபட்டு நல்ல முறையிலே உங்களுடைய பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்காக ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விரிவுரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட முன்னோடி வினாத்தாள்களுக்கான விடைகளை உங்களோடு மீட்டல் செய்கின்ற ஒரு அமர்வுதான் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நடத்தி வருகின்ற அமர்வு. காத்தான்குடி நகரசபையினுடைய விசேட ஏற்பாட்டிலே இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த வியாழக்கிழமை நாங்கள் உங்களோடு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் உங்களோடு பேசியிருந்தோம். அதுதான் வரலாறு பாடத்தினுடைய பகுதி ஒன்று வினாக்களை செய்வதற்கான நுட்பங்கள் தொடர்பாகவும், ஒவ்வொரு வினாவின் போதும் அதனோடு தொடர்புபட்ட பாடப்பரப்பு தொடர்பாகவும் உங்களோடு நாம் கலந்துரையாடி இருந்தோம். அந்த தொடரிலே இன்று நாங்கள் உங்களோடு பகுதி ரெண்டு வினாக்களோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். பகுதி ரெண்டு வினாக்களுக்கு விடையளிக்கின்ற நுட்பங்கள் தொடர்பாகவும் உங்களோடு இன்று நாம் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய வினாத்தாள் தொடர்பாகவும் உங்களோடு நாம் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆரம்பமாக நாங்க மாணவர்களே வரலாறு பாடத்திலே அதிக புள்ளிகள் எடுப்பதற்காக உங்களுக்கு சில வழிகாட்டுகளை ஆரம்பமாக தருவது பொருத்தம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே உங்களுடைய வினாத்தாள் கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பகுதி ரெண்டுக்கான வினாத்தாள் கட்டமைப்பு சற்று வித்தியாசமான ஏனைய பாடங்கள் விஞ்ஞானம் கணிதம் தமிழ் போன்ற பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான கட்டமைப்புகள் இருப்பதை போல வரலாறு பாடத்துக்கென்றும் ஒரு வித்தியாசமான வினாத்தாள் கட்டமைப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வினாத்தாள் இரண்டை நீங்கள் பார்க்கின்ற போது இது மொத்தமாக மூன்று மனத்தியாளங்களுக்கு கொண்ட ஒரு வினாத்தாள். உங்களுக்கு மேலதிகமாக வாசிப்புக்காக 10 நிமிடங்கள் வழங்கப்படலாம். அதே போன்று இந்த வினாத்தாளுக்கான மொத்த புள்ளிகள் 120 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 40, எம்சிக்யூக்கு 80 புள்ளிகள், இதற்கு 120 புள்ளிகள், மொத்தமாக 200 புள்ளிகள். இந்த வினாத்தாளை பொறுத்தவரையிலே பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு, பகுதி மூன்று என்று மூன்று பகுதிகளை இது கொண்டிருக்கின்றது. வினாத்தாள் இரண்டு என்பது மூன்று பகுதிகளை கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே பகுதி ஒன்றினுடைய முதலாவது வினா கட்டாய வினா. இதனை நீங்கள் யாரும் சாய்ஸ் பண்ண முடியாது, இதனை நீங்கள் விட்டுவிட்டு வர முடியாது. கட்டாயம் நீங்கள் அதனை செய்தே ஆக வேண்டிய ஒரு வினா தான் இந்த வினா. இதை நீங்கள் உங்களுடைய விருப்பத்தேர்வுக்குரிய ஒரு வினாவாக கருத முடியாது, இது கட்டாய வினா. இந்த பகுதி ஒன்று என்பது ஆனா வினா ஆவண்ணா வினா இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கின்றது. அதிலே ஆனா என்கின்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. தேசப்படம் குறித்தல், அதற்கு 18 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. உலகப்படம் குறிக்கின்ற 6 முக்கியமான நாடுகள், நகரங்கள், கடல்கள் உட்பட முக்கியமான புவியியல் இடங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற போது அதற்கு 6 புள்ளிகளும், இலங்கை படத்திலே 12 முக்கியமான வரலாற்று இடங்களை நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற போது அதற்காக 12 புள்ளிகள், மொத்தமாக 18 புள்ளிகள் இந்த தேசப்படம் குறித்தல் என்கின்ற பகுதிக்கு வழங்கப்படுகின்றன. அதே போன்று ஆவண்ணா பகுதியிலே வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று உருக்களை அடிப்படையாக கொண்ட 12 சுருக்க வினாக்கள் உங்களுக்கு இடம்பெறுகின்றன. இதனையும் நீங்கள் சரியாக செய்கின்ற போது 12 புள்ளிகளை நீங்கள் இதிலே பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே முதலாவது வினா என்பதுதான் உங்களுடைய ஏசித்தியை தீர்மானிக்கின்ற வினா. இந்த வினாவை சரியாக அணுகுகின்ற ஒரு மாணவருக்கு இலகுவாக ஏசித்தியை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்றால் இதற்கு 30 புள்ளிகள் இருக்கின்றன. இந்த 30 ஒரு 25 புள்ளிகளையாவது நீங்கள் டார்கெட் செய்தால், உங்களை இலக்காக வைத்தால் இலகுவாக நீங்கள் அந்த ஏசித்தியை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இந்த பகுதிக்கு நீங்கள் மிக கடுமையாக பயிற்சிகளை செய்து நீங்கள் தயாராக வேண்டும் என்பது முக்கியமான விஷயம்.
அந்த வகையில் இந்த ஆறு புள்ளிகளை பெற்று தரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த வேர்ல்ட் மேப் உலக படம் குறித்தல் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த பகுதியிலே நீங்கள் சிறப்பான பெருமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சில நுட்ப முறைகளை நீங்கள் கையாள முடியும். அந்த நுட்ப முறைகளை பற்றி சுருக்கமாக உங்களோட கலந்துரையாடுவது பொருத்தம் நினைக்கின்றேன். ஆரம்பமாக நீங்கள் கண்டங்களையும் சமுத்திரங்களையும் உங்களுடைய மனதிலே நன்கு பதித்துக் கொள்ள வேண்டும். கண்டங்களும் சமுத்திரங்களும் உங்களுக்கு மிக துல்லியமாக குறிப்பதற்கான ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது இந்த கண்டங்கள் சமுத்திரங்களை அடிப்படையாக கொண்டு ஏனைய நாடுகள் நகரங்களை நீங்கள் இலக்குவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் தெரிந்த நாடுகளை அடிப்படையாக கொண்டு அருகில் உள்ள ஏனைய நாடுகள் நகரங்களை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் கண்டங்களையும் சமுத்திரங்களையும் அடிப்படையாக வைத்து சில பகுதிகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக உங்களுக்கு நன்னம்பிக்கை முனை என்கின்ற ஒரு இடத்தை குறிக்குமாறு வேண்டப்படுகின்ற போது இந்த நன்னம்பிக்கை முனை என்பது ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய தென் பகுதியிலே அமைந்திருக்கிறது என்று நீங்கள் ஏற்கனவே பயிற்சி எடுத்துக் கொள்கின்ற போது இலகுவாக கண்டம் பற்றிய அறிவை கொண்டு நீங்கள் அந்த நன்னம்பிக்கை முனையை சரியாக குறிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். பாக்கு நீரினை என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிக்கப் போகின்ற போது அதற்கு இலங்கை என்கின்ற நாட்டினுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியும். இலங்கையை குறிப்பது எல்லோருக்கும் இலகுவானது. சில நேரம் பாக்கு நீரினை நீங்கள் தவறாக குறிக்கலாம். எனவே இலங்கை இந்தியா என்ற இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்டதுதான் இந்த பாக்கு நீரினை என்று நீங்கள் இலகுவாக அடையாளம் கண்டு கொள்வதற்கு நாடு தெரிந்த நாடுகளை கொண்டு தெரியாத இடங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அதே போன்று ஐரோப்பா கண்டத்திலே முக்கியமாக உங்களுக்கு சில பகுதிகள் வருகின்றன. உங்களுடைய உலக படத்தை குறிக்கின்ற இந்த வினாக்களிலே உங்களுக்கு பெரும்பாலும் ஆசிய படம் தான் உங்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அவ்வாறு ஆசிய படம் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படுகின்ற போது அதில் ஐரோப்பா கண்டத்திலே உள்ள குறைந்தது ஒரு இரண்டு பிரதேசங்கள், அதே போன்று இந்தியா வரைபடத்திலே உள்ள ஒரு பிரதேசம், அதே போன்று கடல்கள் நீர்நிலைகளை அடிப்படையாக கொண்ட ஏதாவது ஒரு வினா, நகரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வினா உங்களுக்கு இடம்பெற முடியும். இவ்வாறு தான் அந்த ஆறு வினாக்கள் உள்ளடக்கப்பட இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நீங்கள் குறிப்பாக கண்டங்கள் சமுத்திரங்களை நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுடைய ஏனைய இடங்களை அடையாளப்படுத்தி குறிப்பதற்கு உதவியானதாக இருக்கும். அதே போன்று தெரிந்த நாடுகளை அடிப்படையாக கொண்டு தெரியாத நாடுகளை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக இத்தாலி என்கின்ற ஒரு ஐரோப்பிய நாட்டை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொண்டால் இத்தாலியை நினைவில் வைத்துக் கொள்வது இலகுவானது. ஐரோப்பா கண்டத்திலே ஒரு காலையிலே ஷூ அணிந்தவர் ஒருவர் காலை நீட்டிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு உருவம் ஐரோப்பா கண்டத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே காணப்படும். அதனை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டால் இந்த இத்தாலியை அடிப்படையாக வைத்து இத்தாலி தரையில் உள்ள ஸ்பெயின், போர்த்துக்கல், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள் அனைத்தையுமே நீங்கள் குறிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே இது முக்கியமான ஒரு நுட்பம். இந்த நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏதாவது தெரிந்த ஒரு நாடு, உதாரணமாக உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று உங்களிடம் யாராவது வந்து கேட்டால் நீங்கள் உங்களுடைய அட்ரஸை சொல்ல மாட்டீர்கள். இந்த இலக்கம் இந்த வீதிக்கு வாருங்கள் யாரும் சொல்வது, ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை நீங்கள் சொல்வீர்கள். இந்த பாடசாலைக்கு பின்னாலே என்னுடைய வீடு உள்ளது, இந்த பள்ளிவாயலுக்கு முன்னாலே என்னுடைய வீடு உள்ளது, இப்படி ஒரு ஏதாவது ஒரு நில அடையாளத்தை நீங்கள் சொல்வீர்கள். இவ்வாறு தான் உலகப்படம் இலங்கப்படம் குறிக்கின்ற விடயத்திலும் ஒவ்வொரு நாட்டினுடைய அடையாளத்தை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த லேண்ட்மார்க்கை அடிப்படையாக வைத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த உலகப்படங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான மிக சிறந்த நுட்பமாக இருக்கிறது. லேண்ட்மார்க்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இந்தோனேஷியா என்கின்ற ஒரு தீவு உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அந்த இந்தோனேஷியாவுக்கு அருகில் இருக்கிற சுமாத்ராவை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். இந்தோனேஷியாவுக்கு கீழே இருக்கின்ற ஜாவாவை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். ஜாவாவுக்கு அருகிலே இருக்கின்ற பத்தேவிய குடியரசை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். இவ்வாறு வரலாற்று இடங்களை இலகுவாக நீங்கள் அடையாளப்படுத்துவது ஏதாவது ஒரு லேண்ட்மார்க், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு லேண்ட்மார்க்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாடுகளை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். ஆப்பிரிக்க நாடுகள், இந்திய துணைக்கண்டம், தென்னாசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள், தென்கிழக்காசிய நாடுகள், வட ஆசிய நாடுகள், ஐரோப்பா என்று நீங்கள் பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக நீங்கள் முயற்சிக்கின்ற போது உங்களுக்கு இந்த உலக படம் குறிப்பது என்பதும் இலங்கை படம் குறிப்பது என்பதும் இலகுவான ஒரு விடயமாக மாறும். பெரும்பாலான மாணவர்கள் இந்த பகுதியில் உள்ள புள்ளிகளைத்தான் குறைவாக இருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம். ஆகவே இதிலே கூடுதலாக நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, தெரிந்த நாடுகளை லேண்ட்மார்க்காக அடிப்படையாக வைத்து தெரியாத இடங்களை குறித்துக் கொள்வதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். அதே போன்று கண்டங்கள் சமுத்திரங்களை அடிப்படையாக வைத்து நாடுகள் நகரங்களை நினைவில் வைத்து அடுத்த நுட்பம் தான் திசையை அடிப்படையாக வைத்து இடங்களை நினைவில் வைத்துக் கொள்வது. இது இலங்கை படத்துக்கும் பொருந்தும், உலக படத்துக்கும் பொருந்தும். உதாரணமாக இலங்கை படத்திலே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதாக இருந்தால் திசையை அடிப்படையாக வைத்து நீங்கள் சில இடங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக மட்டக்களப்பு
मटकलपे तिरकोणमलैई मटकलपे अंबारे मावट्टम इलगुवानी दिशै अडिप्पडियागवैक्कुम माहाणंगळै दिशै पट्टिय अरिवु माहाणंगळैयुम दिशै पट्टिय अरिवै इलगुवाग ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வடதிசையில் இருப்பது வடமாகாணம் ஒரு கிளாக் வைஸ்ல அப்படியே சுத்தி வாங்க கடிகாரம் சுழல்ற திசையில் அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா இலகுவா குறிக்கலாம் இலகுப்படுது வடமாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் இந்த நாலும் சரி திசையோட அடிப்படையா திருப்பி மத்திய மத்திய மாகாணம் அப்ப ஐந்து மாகாணங்கள் சரி திருப்பி வடக்கையும் மத்தியையும் சேருங்க வட மத்திய மாகாணம் திருப்பி வடக்கையும் மேல் மாகாணத்தையும் சேருங்க வட மேல் மாகாணம் அப்ப ஏழு மாகாணங்களை இலகுவாக கொடுத்துருங்க திசை மறைந்ததாக உலகப்படம் குறிக்கின்ற போதும் சரி இலங்கை படம் குறிக்கின்ற போதும் சரி உரிய குறியீடுகளை நீங்கள் சரியாக விட்டு முறையாக குறிக்க வேண்டும் சிலர் படம் குறிக்கும் போது விடுகின்ற தவறு என்னவென்றால் படங்களை குறிக்கின்ற போது பெரிய எழுத்துக்களிலே படத்தை ஊடறுத்தி பெரிய அளவிலே எழுதுகின்றார்கள் எந்த இடத்தை நீங்கள் சரியாக அடையாளப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது அதிலே துல்லியமாக காட்டப்படாவிட்டால் உங்களுக்கு அதற்குரிய புள்ளி வழங்கப்பட மாட்டார் எனவே உரிய இடங்களை சரியாக அடையாளப்படுத்தி நீங்கள் காட்ட வேண்டும் நாடுகள் நகரங்கள் முக்கியமான இடங்கள் வரலாற்று தலங்களை நீங்கள் குறிக்கின்ற போது சிறிய சதுர குறியீடு ஒன்றை நீங்கள் சதுரமாக நிலட்டிவிட்டு அதிலிருந்து அம்புக்குறி ஒன்றை எடுத்து அந்த அம்புக்குறியின் பக்கத்திலே நீங்கள் அந்த இடங்களை குறித்துக் கொள்ளலாம் நதிகளை குறிக்கின்ற போது நதிகள் அசைகின்ற அந்த போக்கிலேயே நீங்கள் அந்த நதிகளுடைய பெயர்களை எழுதி வைக்கலாம் குறிப்பாக நீர்நிலைகள் அல்லது நீர்த்தேக்கங்கள் குளங்களை குறிக்கின்ற போது சிறியதாக நீங்கள் நிலட்டி காட்டிவிட்டு அந்த குளத்தை நிலட்டி காட்டிவிட்டு அதற்கு நீங்கள் அம்புக்குறியிட்டு குறிக்கலாம் இவ்வாறு செய்கின்ற அந்த முறைதான் உலகப்படம் குறிக்கின்ற நுட்பங்களில் மிக முக்கியமானதாக இருக்கும் எனவே நீங்கள் விரும்பியவாறு எழுத்துக்களை மிக பெரிதாக எழுதி ஏனைய இடங்களை மறைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய எழுத்துக்களை அமைத்துக் கொள்ள வேண்டாம் மிகவும் அழகான முறையில் நீங்கள் இதனை செய்து கொள்ளுமாறு உங்களை வேண்டுகொள்கின்றோம் அதே போன்று நீங்கள் பென்சிலாலும் குறிக்கலாம் பேனையாலும் குறிக்கலாம் பேனையால் குறிப்பதாக இருந்தால் இரு வர்ண பேனைகளை பயன்படுத்தலாம் ஒரு வர்ணத்தினால் அம்புக்குறியை எடுத்து மற்றொரு வர்ணத்தினால் நீங்கள் எழுத்துக்களை எழுதுகின்ற போதும் இன்னும் துல்லியமாக தெளிவாக அவற்றை நீங்கள் குறிக்கலாம் ஆனால் வேறு நிறங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கருப்பு நீலம் ஆகிய இரண்டு நிறங்களை மாத்திரம் பயன்படுத்தலாம் அதே போன்று ஆறு இடங்கள் உங்களுக்கு குறிக்க வந்தால் எந்த ஒரு இடத்தையும் குறிக்காமல் வர உங்களுக்கு தெரியாத ஒரு இடமாக இருந்தாலும் யூகித்து குறிக்க கஷ்டப்பட்டு எப்படியாவது தெரியாத அந்த விடயத்தையாவது நீங்கள் யூகித்து குறித்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில போதும் நீங்கள் யூகித்து குறித்த இடம் சரியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதற்கு யூகித்து குறிப்பதற்கு கூட சில நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் உதாரணமாக தரப்பட்டிருப்பது ஒரு துறைமுகம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் துறைமுகம் நிச்சயமாக எங்கே இருக்க போகிறது கரையோரத்தில் தான் இருக்க போகிறது எனவே ஒரு கரையோர பிரதேசத்தில் நீங்கள் அதனை குறித்து காட்டுங்கள் உலகப்படத்தில் ஒரு கடலை குறிக்க வேண்டும் அது எங்கே இருக்கிறது தெரியாவிட்டால் ஏதாவது ஒரு கடல் பிரதேசத்தை யூகித்து குறிக்க முடியும் அதில் நீங்கள் நிலப்பகுதிக்குள் குறித்து விடக்கூடாது ஆகவே இவ்வாறான இந்த சிறிய நுட்பங்களை பயன்படுத்தி உலகப்படம் குறித்த என்கிற விடயத்தை நீங்கள் செய்யும் இப்போது உங்களுடைய வினாத்தாளிகள் இருக்கின்ற அந்த வினாவுக்கான சரியான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த உலகப்படம் குறித்த தொடர்பாக பெரிய ஒரு பகுதி
தனியான ஒரு வீடியோ நாங்கள் வெளியிடுகின்றோம் பின்னர் அறிவிக்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்போது நான் உலக படம் தொடர்பான இந்த விடைகளை மாத்திரமே உங்களோட கலந்துரையாடலாம் இருக்கின்றேன். அதிலே தரப்பட்ட விஷயங்கள் பிரித்தானியா, பிரித்தானியா உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா கண்டம், இந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய உங்களுக்கு தரப்படுகின்ற இந்த ஆசிய படத்திலே பிரித்தானியாவோடு உலக படம் முடிவடைகின்றது. நான் பிரித்தானியாவினுடைய எல்லையோடு இந்த உலக படம் நிறைவடை. ஆக இந்த இடது பக்க மேல்மூலையில் இருக்கின்ற இந்த பிரதேசம் தான் பிரித்தானியா என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக். அதே போன்று புளோரன்ஸ் நகரம், இந்த புளோரன்ஸ் நகரத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே ஐரோப்பா கண்டத்திலே இந்த இடத்திலே நீங்கள் புளோரன்ஸ் நகரத்தை அடையாளப்பட்டு காட்ட வேண்டும். அதே போன்று மத்திய தரைக்கடல் என்கின்ற ஒரு பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த மத்திய தரைக்கடல் என்பது கடல் என்று இந்த நிலத்தை காட்டியிருக்கிறது. இவ்வாறு நீங்கள் நிலத்தை காட்டி அந்த படத்தில் இருந்த ஒரு அம்புக்குறியை எழுத்து அந்த திசையிலேயே நீங்கள் எழுத வேண்டும். மத்திய தரைக்கடல் என்று நீங்கள் இந்த பகுதியை கருதிக்க முடியும். அதே போன்று அரேபியா என்கின்ற பகுதி, அரேபியா என்பது சவுதி அரேபியா இப்போது இருக்கின்ற அந்த பகுதியை தான் நீங்கள் அரேபியா என்று குறிக்க வேண்டும். இந்த இடம் ஆசியாவினுடைய மத்திய ஆசியான்னு நாங்கள் சொல்லுவோம், மிடில் ஈஸ்ட். இந்த பகுதியில் நீங்கள் அரேபியாவை நீங்கள் குறித்து காட்ட முடியும். அதே போன்று இந்திய நகரங்கள் ஏதாவது ஒன்று உங்களிடம் வினவ முடியும். அந்த வகையிலே கோவா என்கின்ற ஒரு இடம், கோவா என்பது ஒரு அழகிய கடற்கரை நகரம். அந்த வகையிலே கோவா கேட்கப்படுகின்றது. இதை நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவினுடைய மேற்கு பிரதேசங்களிலே காணப்படுகின்ற ஒரு இடமாக இந்த கோவா அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சீயம் என்பது தாய்லாந்து. அந்த பழைய பெயர்களையும் தருவார்கள், வரலாற்று பெயர்களை உங்களுக்கு தருவார்கள். எனவே உங்களுக்கு புதிய பெயர்கள் தெரிந்தால்தான் அந்த இடத்தை இலகுவா நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சீயம் என்பது தாய்லாந்து. அதே போன்று பர்மா என்பது மியான்மர். இவ்வாறான அந்த பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் சீயம் என்கின்ற இந்த பிரதேசம் தாய்லாந்தை குறிக்கின்றது. இந்த இடத்தில் நீங்கள் அதனை குறித்துக் கொள்ள முடியும். அவர் கிழக்காசிய நாடுகளிலே, தென்கிழக்காசிய நாடுகளிலே, தென்னாசிய நாடுகளிலே என்று நீங்கள் தனித்தனியாக பயிற்சி எடுக்கின்ற போதுதான் உங்களுக்கு இந்த விடயங்களை இலகுவாக செய்ய முடியும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இதை ஒரு சுருக்கமான விளக்கம் மாத்திரம்தான் உங்களுக்கு அளித்திருக்கணும். தனித்தனியாக இதற்கான பயிற்சிகளுடன் அடங்கிய ஒரு வீடியோ விரைவிலே நாங்கள் வெளியிடுவதற்காக காத்திருக்கின்றோம். அதனை வெளியிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தொடர்பான அறிவித்து நாங்கள் தரலாம். அந்த அடிப்படையிலே வரலாறு பாடத்திலே இந்த உலக படம் குறித்தல் என்பதற்கு 6 புள்ளிகளையும் நீங்கள் 5 புள்ளிகளையாவது குறைந்தது எடுத்துக்கொள்வதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இலங்கை படம் குறித்தல் என்கின்ற இந்த பகுதியை பொறுத்தவரையிலே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதிலே ஏற்கனவே சொன்னதைப் போல உலக படத்திலே எப்படி நீங்கள் கண்டங்கள் சமுத்திரங்களை நினைவில் வைத்துக் கொண்டீர்களோ இங்கு மாவட்டங்களையும் மாகாணங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனை அடிப்படையாக